ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நரமுடி பிரச்சனையில் அவஸ்தப்படுறீங்களா, உங்களுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலானோர் சின்ன வயசுலேருந்தே நரமுடி பிரச்சனைக்கு ஆளாயிருக்காங்க. இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குதுங்க. பரம்பரைக்காரமாக நரமுடி வரணுன்ற ஒரு அவசியம் இல்லவே இல்லை. அதாவது சிலருக்கு வந்து மயிர்கால்களில் உள்ள முடிக்கு வந்து நிறமளிக்கிற மெலனினை வந்து உற்பத்தி செய்கிற அளவுக்கு மெலனோசைட்டுகள் வந்து போதிய மெலனினை வந்து சுரக்காமல் இருக்கிறது தான் காரணம்னு சொல்கிறாங்க. மெலனின் வந்து அளவுக்கு குறைவாக சுரக்கிறது மூலயமா முடி வந்து நரைக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இத்தகைய நரமுடி பிரச்சனை வந்து 30 வயசு மேலதாங்க ஏற்படும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சின்ன வயசுல இருந்து நரமுடி வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் இந்த நரமுடிக்கு என்னதான் சிகிச்சை எடுக்கிறது, நிறைய பேருக்கிட்ட ஒரு சந்தேகம் இருந்துட்டுதாங்க. உடனே ஏதாவது கடையில போயிட்டு ஏதாச்சும் வாங்கி தடவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கதாங்க செய்யுது. ஆனா இது எல்லாத்தையுமே வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் மூலியமா நம்ம சரி பண்ணலாம்னு சொல்றாங்க. முடிக்கு எந்த ஒரு பக்க விளைவும் வராம இருக்கிறதோட முடி நல்லா அடர்த்தியா நீளமா ஆரோக்கியமா வளரும்னு சொல்றாங்க. இப்ப நரமுடியை தடுக்கிறதுக்கு இயற்கை சிகிச்சை முறைகள் என்னன்றதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான சிகிச்சைகளை ஆண் பெண் அப்படின்னு இல்லைங்க, ரெண்டு பேருமே பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹென்னா ஹேர் பேக். ஹென்னா, அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ஹேர் பேக்கை வந்து முடிக்கு போட்டால் நரமுடி பிரச்சனையை நிச்சயமாக தவிர்க்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹென்னா பொடியில 3 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு கூந்தல் முழுக்க தடவி நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முடியோட நிறம் மாறுறதோட முடியும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா பிளாக் டீ. நரமுடியை போக்குறதுக்கு பிளாக் டீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை குளிர வச்சதுக்கப்புறம் முடியில் தடவி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்காமல் முடியை மட்டும் வெறும் தண்ணியில் நல்லா அலசிட்டு வாங்க, உங்களோட நரைமுடி வந்து பிளாக்காக மாறும்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கருவேப்பிலை. எல்லாருக்குமே கருவேப்பிலை வந்து நரமுடியை போக்குறதுக்கு சிறந்ததுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிலர் வந்து நம்பிக்கை இல்லாம அதை சாப்பிடறத தவிர்த்துட்டு வருவாங்க. நரமுடி போகணும்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலைய அதிக அளவு உணவுல சேர்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அடுத்தபடியா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில கருவேப்பிலைய சேர்த்து கொதிக்க விட்டு குளிர வச்சு அதை டெய்லி கூந்தலுக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவே கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். முளக்கீர சாரை முடி அதுக்கப்புறம் ஸ்கால்ஃபில் தடவி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் அலசிட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறது மூலயமா முடி நல்லா வளர்றதோட கருமையாகவும் பட்டு போல மென்மையாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து முடியை கருமையாக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு பொருளாக இருக்குதுங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாரில் சிறிதளவு பாதாம் எண்ணெயை சேர்த்து கலந்து முடிக்கு தடவி ஊற வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கூந்தல் வந்து ரொம்பவே கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த நரமுடிய கருப்பாக்குறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.